ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த குணங்களில் இன்றைய நிலையில் மிச்சம் மீது என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. இருந்தாலும் எங்கேயோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கிறவங்களை வச்சு மட்டும் இந்த கால பெண்களை வந்து குறை கூட வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைய கால சூழலில் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த அடிப்படை குணங்கள் பெண்களிடத்தில் நிறைஞ்சு தான் இருக்குது. தைரியம் மற்றும் பெண் உரிமை இதெல்லாம் கூட வந்து இணைஞ்சிருக்குதுன்னு நாம் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைய நவீன யுகத்தை சேர்ந்த பெண்களோட நடை, உடை, பாவனை இதையெல்லாம் வச்சு மனசில் வந்து சந்தேகம் வந்து உதிச்சிருக்கலாம். இந்திய நகரங்களில் அங்கங்கே ஒரு சில பெண்கள் அரைகுறையில், அதாவது அரைகுறையான ஒரு ஆடையை வந்து போட்டுக்கின்னு தெரிஞ்சாலும், பெரும்பான்மையானவங்க வந்து இன்னமும் நம்ம பாரம்பரிய உடையை தான் வந்து போடுறாங்க. தென்னிந்தியாவில் புடவையும் வட இந்தியாவில் பைஜாமா குர்தாவும் பெரிய ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு அளவில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறத வந்து கண்கூட நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த திரைப்பட கதாபாத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்லாம் வந்து போடுற அந்த அரைகுறைய ஆடையை வந்து இன்றைய தலைமுறையினர் வந்து ஸ்க்ரீனில் வேணால் பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஆடையை வந்து நாங்களும் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான நபர்கள் வந்து, பெண்கள் வந்து விரும்புகிறது கிடையாது. யாராவது அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கின்னு வந்தாலும் அதை பார்த்து நம்ம வந்து முகசொலிக்கிறோமே. அங்கே தான் நீங்கள் அதை குறிப்பிட்ற அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது மாதிரியான குணங்கள் வந்து தலைநிமிர்ந்து நிற்கிது. நைட்டியும் சுடிதாரம் இந்திய பெண்களால் ரொம்ப வந்து விரும்பப்படுறது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் முழுமையான ஆடைகளாக மானம் காக்கிறதுனால தான் தவிர, மானம் காக்கிறதுனாலே தானே தவிர, கலாச்சாரத்திற்கு அது எதிரானது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கூடாது, ஓகேவா? கல்யாணம்னு சொன்ன உடனே கண்டாங்கி சேலையும் காஞ்சி பட்டம் தான் எல்லாரோட தேர்வுமாவும் இருக்கும். அடுத்ததான் இந்த கால பெண்களோட உணவு முறையையும் கொஞ்சம் பார்க்கலாம். வீட்டு சமையலறையில் பீஸாவும் பர்கரும் தயாரிக்கப்படுறது கிடையாது. சாம்பாரோட வாசனையும் கமகமக்கிற மசாலா வாசனையும் தான் நம்ம நாக்கில் எச்சியை வந்து சுரக்க செய்யுது. வெறும் பார்வைக்கு மட்டும் அழகாக தெரிகிற இந்த பேக்கரி உணவுப் பொருளை வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து விரும்புறது கிடையாது. நொறுக்கி தேனியாக அவங்க சாப்பிட்ற சமோசாவில் வேக வச்ச உருளைக்கிழங்கும் வெங்காயமும் தானே உள்ளே இருக்குது. இதை வந்து கலாச்சார சீர்கேடாக வந்து பார்க்க முடியுமா? நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு விருந்து நடைபெற நேரத்தில் அந்த உபச்சாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளை தான் வந்து இன்றைக்கும் பெண்கள் வந்து சமைச்சு பரிமாறுறாங்க. இந்த கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், மோர், இந்த மாதிரி வரிசையில் தான் சாப்பிட்றோம். இதுக்கு காரணம் ருசி மட்டும் இல்லை, இந்த கால பெண்கள் பாரம்பரிய உணவு வகைகளை கூட நவீன யுகத்திற்கு ஏற்ற மாதிரி தான் சமைக்க விரும்புகிறாங்க. ஆனால் பெண்ணை தெய்வமாக மதிக்கிற பழக்கத்தை வேறு எந்த நாட்டிலேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயோ நடக்கிற ஒரு சில பலாத்கார சம்பவங்களை மட்டும் நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாய் திருநாடு, தாய்மொழி, இது மாதிரி வசிப்பிடத்தையும் பேச்சு மொழியையும் கூட தாய்க்கு சமமாக தான் நம்ம எண்ணி போட்டுறோம். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதே நம்ம கலாச்சாரத்தோட அடிப்படை ஆதாரம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படையில் வாழறவங்க மட்டுமே நம்ம சமுதாயம் உரிய மரியாதையை வந்து கொடுக்குது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரத்தை மீறுறவங்க எவ்வளோ பெரிய வசதி படைச்சவங்களாக இருந்தாலும் அவங்கள இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது கிடையாது. பொது இடத்துலையும் இந்த பேருந்து நெரிசலில் கூட பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறவங்களை சும்மா விட்டுருவோமா? அந்த உணர்ச்சியே நம்ம கலாச்சாரத்தோட மாண்பை இன்றைக்கும் கட்டிக்காகுது. அதற்கு அடிப்படை காரணம் பெண்கள். இன்றைக்கும் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது மாதிரியான குணங்களை கொண்டு வாழுறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
ஆனால் இன்றைக்கும் பெண்களோட இந்த அடிப்படை குணங்கள் போற்றத்தக்க முறையில் தான் காப்பாற்றப்பட்டு வருதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.